யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் யாவை இறைவன் அவர்களுக்கு உரியவர் மட்டும் என்று யாவே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்று அவர்கள் சிறப்பான ஒரு குலம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் பேரன்பு மிக்கவர் இறக்க உள்ளவர் பாரபட்சம் பார்க்காதவர் அனைவருக்கும் தனது அருளை பொழிபவர் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்கிறது கடவுளுடைய நீதியை குறித்து இன்றைய நற்செய்தி பேசுகிறது தினந்தோறும் நான் பூசைக்கு போறேன் தினந்தோறும் ஜவுமாலை சொல்றேன் தினந்தோறும் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கிறேன் அடிக்கடி அருள் சாதனங்களில் நான் பங்கேற்கிறேன் நான் இரக்கத்தின் ஆண்டருடைய ஜவுமாலையை சொல்றேன் நல்ல காரியங்களை செய்யறனே நான் முதன்மையானவரா அல்லது கடைசியானவரா அன்புக்குரியவர்களே கடைசியானவர் முதன்மையாவர் முதன்மையானவர் கடைசியானவராக மாறி போவர் அன்பர்களே லூக்கா நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இறை ஆட்சியின் போது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் முதலானவர் கடைசியாவர் கடைசியானவர் முதலாவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற போது தியானிக்கின்ற போது நமக்கு என்ன ஒரு இறை உணர்வு வருகிறது என்றால் ஐசயா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது இயல் எட்டாவது இறைவசனம்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என் உள்ளங்கள் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் எனது வழிமுறைகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை இந்த நிலக்கிலார் அவர் வெளியே செல்லுகிறார் ஒம்பது மணிக்கு போகிறாரு வேலைக்கு அமர்த்துறாரு ரெண்டு மணிக்கு போகிறாரு சிலர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வேலைக்கு அமர்த்துறாரு மூன்று மணிக்கு போறாரு சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள வேலைக்கு அமர்த்துறாரு ஐந்து மணிக்கும் போகிறாரு ஐந்து மணிக்கும் வேலை இல்லாமல் நிற்கிறார்கள் அவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு செல்ல சொல்லுகிறார் அவர்கள் ஒரு மணி நேரம்தான் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஒன்பது மணி வந்தவருக்கும் அதே கூலி ஐந்து மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் வேலை செய்தவருக்கும் ஒரே கூலி கடவுள் நீதி உள்ளவர்